வணக்கம் வியூவர்ஸ். 60 மனைவிகளையும் ஒரே இடத்தில் கொடூரமாக கொலை செய்த மன்னன் எதற்காக என்பதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். கர்நாடக மாநில வரலாற்றில் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்தது கிடையாதாம். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு நிகழ்வின் அடையாளம்தான் சாத் கபாரில் உள்ள நினைவு சின்னங்கள். 1659 ஆண்டு தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள பிஜாப்பூரில் நிகழ்ந்தது இந்த கொடூரம். அந்த காலத்தில் சத்ரபதி சிவாஜி பெயரை கேட்டாலே மக்கள் பயந்து நடுங்குவார்களாம். அவர் படையெடுத்து வந்தால் நிச்சயம் அவருக்குத்தான் வெற்றி என்று பேசிக்கொண்டுள்ளார்கள். இதனால் இஸ்லாமிய அரசர்களுள் சிலர் இவர் மீது பொறாமை கொண்டிருந்தனர். எனினும் அவரை வெற்றி கொள்ள முடியாது என்று நினைத்து கொண்டனர். அதிலும் ஒரு அரசன் சிவாஜியை எதிர்க்க துணிந்தார். யார் யாரோ சொல்லியும் கேட்காத அப்சல் கான் சிவாஜியுடன் போருக்கு தயாரானார். போர் சிவாஜி அல்லது அப்சல் கானுக்கு யமனாக வரும் என நினைத்தால் உண்மையில் இதனால் பேராபத்துக்குள்ளானது அப்சல் கான் அவர்களின் மனைவிகள்தான். அப்சல் கான் கொடூர முறையில் கொலை செய்த அவரது மனைவிகள் அனைவரும் மிகவும் அப்பாவிகள். அவர்களின் சாவு நெருங்குவதைக் கண்டும் அவர்கள் கண்கலங்கவில்லை. ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த அப்சல் கான் அதை நம்பியே எல்லா வேலைகளையும் செய்து வந்தார். போர்க்காலம் நெருங்கும் முன் ஜோதிடரை அழைத்து இந்த போரில் யார் வெற்றி பெறுவார் என கேட்டார். அதில் என்ன நடந்தது என்றால், இந்த முடிவை கேட்டவுடன் அப்சல் கானின் உலகமே இருண்டது. ஆம், சிவாஜியை எதிர்த்து போரிட்டால் அப்சல் கான் உயிரிழக்க நேரிடும் என ஜோதிடர் கூறியுள்ளார். போர் சூழல் நெருங்க நெருங்க என்ன நடக்கப் போகிறது என்று அப்சல் கானுக்கு ஒரே பதற்றம். அப்சல் கான் தான் ஒருவேளை இறந்து விட்டால் தன் மனைவியர்களை வேறு யாரும் திருமணம் செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இதனால் அந்த கொடூர முடிவை எடுத்தார் அப்சல் கான். அந்த 60 பேரையும் ஒரு இடத்திற்கு அழைத்தார். அங்கு சுற்றிலும் படை சூழ 60 பேரும் வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கூட தெரியாது. 60 பேரும் வந்தனரா என்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களை கொல்ல படையினருக்கு உத்தரவிட்டார். அதுவும் கொடூரமான முறையில். 60 பேரில் படையிலிருந்து தப்பி சென்ற 2 பேரை கண்டுபிடித்து அவர்களையும் கொன்றார் அப்சல் கான். அவர்கள் இறந்து விட்டனரா என்பதை பரிசோதித்த பின் அவர்களின் உடல்களை 60 கல்லறைகளில் புதைத்தார். அந்த கல்லறைகள் இருக்கும் இடம் சாத் கபார் என்று அழைக்கப்படுகிறது. இது அப்சல் கான் மற்றும் அவரது அப்பாவி 60 மனைவிகளின் கல்லறைகளை கொண்டுள்ளது. இந்த சாத் கபார் ஒரு சுற்றுலா பிரதேசம். இங்குள்ள கல்லறைகளை உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்கின்றனர். பின்னர் போருக்கு சென்ற அவரது படைகள் தோல்வியுற்றது. இதனால் சிவாஜியின் கையால் அப்சல் கான் கொல்லப்பட்டார். ஜோதிடர் சொன்னபடியே நவம்பர் 10 தேதி கொல்லப்பட்டார் அப்சல் கான். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.